இவ்வுலகத்தில் தருத்திரரை தேவன் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாய் வைத்திருக்கிறார். கொடுப்பதற்கு பணம் தேவையில்லை, கொடுப்பதற்கு மனமே தேவை. கொடுக்கிறவன் எந்த சூழ்நிலையும் கொடுப்பான், கொடுக்காதவன் எல்லா சூழ்நிலையும் காரணம் சொல்லுவோம். ஓகே, ஒரு வசனத்தை வாசிப்போம். வாசித்து நாம் அடுத்து கடந்து செல்வோம். 1 Samuel 28:9. ஆமென். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து, 28:9, அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும், உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி, உற்சாக மனதோடும் சேவி. கையத்தட்டு கடவுளை சேவிக்கும் போது சிரிச்சுக்கிட்டே சேவிக்கணும், உற்சாக மனதோடு சேவிக்கணும். அப்படியே வந்து இந்த அழுதுகிட்டே, இந்த அழுதுகிட்டே பிரசங்கம் பண்ணுறீங்களா பெரிய ஆளுக அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வசனத்தோடு உங்கள் மனசை மாத்திருங்க. உன் தேவனாகிய கர்த்தரை உற்சாக மனதோடு கையத்தட்டு. ஆமென். உற்சாக மனதோடு. தேவனுக்கு உற்சாகம்னா ரொம்ப பிடிக்கும். எப்போ உற்சாகம் போது, மனுஷன் பாவம் செய்யும் போது உற்சாகம். அதனால் சங்கீதம் 51 இப்போ தாவீது சொல்கிறாரு, என் ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாக ஆவி என்னில் தாங்க செய்யும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி. ஆமென். யாரெல்லாம் சங்கீதம் 51 இருக்கிறீங்க, 51 இருக்கிறீங்க, என்ன ஜானு? ஆமா, நம்ம 61 தாண்டிக்கிட்டு வந்துட்டோம். நம்ம உற்சாகம் எப்போ போகுது? பாவம் வந்தோன்னே உற்சாகம் போயிடுது. உற்சாகம் எப்போ வருது? மன்னிப்போ பூச பார்க்க வந்திருக்கிறோம், அப்படி யாரும் வரல, பார்த்துட்டு போகலாம், வராதிங்க, பங்கு பெற வாருங்கள். ஆமென். ஆராதனையின் துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் தேவனுடைய மகிமை உங்களை நிரப்புவதாக. மறந்துடவே கூடாது, உற்சாக மனதோடு ஆண்டவரை சேவிக்கணுமா. ஆமென். பழைய ஏற்பாட்டில் ஒரு பலியே இருக்கு, என்ன பலி சொல்லுங்க? உற்சாக பலி, உற்சாகத்தில் கொடுக்குற பலி. ஒரு தான் திடீர்னு ஒரு அப்ராட்லேருந்து ஒரு சகோதரிகிட்ட பேசும்போது, சரியான பாயிண்ட்டுங்க, அந்த பாயிண்ட்டுக்கு $100 நெக்ஸ்ட் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னாங்க. இதுக்கு பேர் தான் உற்சாக பலி. கையை தட்டுங்க. அமெரிக்காவில் என்ன செய்வாங்கன்னா, அமெரிக்கன்ஸ் வந்து ஒரு ரெவலேஷன் கொடுத்தோன்னா அச்சா நின்றுச்சு, கையை தட்டி நேராக போய் $100 $200 கொடுப்பாங்க. காணிக்கை, ஒரு காணிக்கையே இப்போ பெரிய மாற்றாக இருக்குன்றீங்களா? ஆமாம், உற்சாக பலியை இயேசு நாமத்தில் கட்ட வைக்கிறேன். விசில் அடிச்சிங்கன்னா அது ஒரு உற்சாக பலி. கையை தட்டு, கை தட்டுனா ஒரு உற்சாக பலி. அல்லேலூயா சொன்னா ஒரு உற்சாக பலி. ஆமென் சொன்னா ஒரு உற்சாக பலி. வல்லவர் தந்த நன்னாளது இந்நாளென்றேன், என்றும் மகிழ்வேன் சந்தோஷம் நல்கினான், என்றும் மகிழ்வேன் சந்தோஷம் நல்கினார், தேவன் என்னில் சந்தோஷம் நல்கினார், என்றும் மகிழ்வேன் சந்தோஷம் நல்கினார், தேவன் என்னில் சந்தோஷம் நல்கினார். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 Corinthians என்று நினைக்கிறேன், 8:1-2. அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரத்தினாலே சோதிக்கப்படுகையில், கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். வாவ். ஹல்லேலூயா. ஆமென். கொடிய தரித்திரத்திலும் உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். சே, இது ஒரு ஃப்ரூட், இது ஒரு கனி, இது ஒரு குணம். கொடிய தரித்திரத்திலும் உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். ஒரு சர்ச்சு ஃபர்ஸ்ட் வீக் ஆஃபரிங்கும் 4th week ஆஃபரிங்கும் வித்தியாசம் தெரியவே கூடாது.
அப்பனா என்ன அர்த்தம்னா கொடுக்கிறது அந்த சர்ச்சில் குணம்னு அர்த்தம். குறைஞ்சிக்கிட்டே வந்தால் கொடுக்கிறது வந்து அது ஒரு எமோஷனில் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். பைபிள் சொல்லுது கொடிய தரித்திரத்திலும் உதாரத்துவமாக கொடுத்தார்கள். Who is, what's his name? And the world number one richest person. Bill Gates. Correct. Bill Gates. Bill Gates பார்த்து கேட்டாங்களா, இந்த உலகத்திலே நீங்கள் தான் மிகப்பெரிய பணக்கார மனிதர், உங்களை விட பணக்காரர்னு யாரையாச்சும் நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாங்களாம். அரியோசர் சொன்னாரா, ஆமாம் ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னாரான். யார் அது உங்களோட பணக்காரனான ஆள் அப்படின்னு கேட்டப்ப, நான் ஏழையாக இருந்தபோது நான் அந்த நாட்களில் வந்து வேலை கூட இல்லாமல் இருந்தபோது ஒரு பையன் நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டு இருந்தான். என்கிட்ட வந்து நியூஸ் பேப்பர் வாங்கிக்காங்க சார், வாங்கிக்காங்க சார்னு சொன்னான். அப்போ நான் சொன்னேன், வாங்க எனக்கு காசு இல்லை, வேண்டான்னு மறுத்துட்டேன். அப்போ என் சொன்னேன், பரவாயில்ல நான் இலவசமாக தரேன் என்று சொல்லி, அவனுக்கு வந்து 10 நியூஸ் பேப்பரில் ஒரு நியூஸ் பேப்பர் என்னமோ 100 பேப்பரில் ஒரு 3 பேப்பர் ஏதோ ஃப்ரீயாக வரும், அது வந்து என்னுடைய இதை, அதுக்கு என்ன நான் காசு வாங்கிக்குவேன், அதை நான் உனக்கு ஃப்ரீயாக தரேன்னு சொன்னானான். அப்போ அதை வாங்கி படித்தானான். எனக்கு ஒருத்தன் இலவசமாக ஒருத்தன் தரான், அவன் உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரனா, என் பில் கேட்ஸுக்கே ஃப்ரீயாக கொடுத்தவன், அவனை நான் நினச்சி பார்க்குறேன், அவன் தான் என்னோட பணக்காரன் அப்படின்னு. அப்ப அவனை பார்த்து கேட்டாங்களா, நீங்க பணக்கார ஆனப்புறம் அவனை போய் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நிச்சயமா போய் பார்த்தேன். பார்த்து என்ன சொன்னீங்கன்னா, பார்த்து பில் கேட்ஸ் கேட்டாராம், நான் வந்து ரொம்ப வறுமையில் இருந்தப்ப நீயே வறுமையில இருந்து எனக்கு ஒரு நியூஸ் பேப்பரை தந்த, இப்ப நான் உலகத்திலே பெரிய பணக்காரன் ஆயிட்டேன், உனக்கு என்ன வேணுங்கள் எதுனாலும் தரேன்னா. அவன் சொன்னானா, அன்னைக்கு நீ என்னோட பணக்காரன், என்ன எனக்கு உதவி செஞ்சாலும் நீ பெரிய ஆளு, இன்னைக்கு நான் பணக்காரன் ஆகிட்டேன், உனக்கு என்ன வேணுமோ கேளு தரேன்னா. அதுக்கு அவன் சொன்னானா, நீ எவ்வளவு கொடுத்தாலும் உன்னோட நான் தான் பணக்காரன், ஏன்னா இன்னைக்கு நீ பணம் வந்த பிறகு தான் கொடுக்குற, அன்னைக்கு நான் பணம் இல்லாதப்பவே கொடுத்தேன். ஹல்லேலூயா. இதுக்கு பேர் தான் கொடிய தரித்திரத்திலும் உதாரத்துவமாய் கொடுப்பது. இவ்வுலகத்தில் தருத்திரரை தேவன் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாய் வைத்திருக்கிறார். கொடுப்பதற்கு பணம் தேவையில்லை, கொடுப்பதற்கு மனமே தேவை. கொடுக்கிறவன் எந்த சூழ்நிலையும் கொடுப்பான், கொடுக்காதவன் எல்லா சூழ்நிலையும் காரணம் சொல்லுவான்.